ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு வரப்பிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, இதை எல்லாத்தையும் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உருண்டை பண்ணி இதில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைஸுக்கு நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். அரை டம்ளர் பருப்புக்கு கிட்டத்தட்ட 8 உருண்டை வந்துச்சு. ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகும், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்க்கும்போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கும்போது இதனோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து வெங்காய அளவுக்கே நான் சேர்த்துருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துன உடனேயுமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கலர் அப்படியே இருக்கும். லைட்டாக கலந்து விட்டதும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பை நல்லா மைய அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக 1 கொதி வந்ததும் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற உருண்டையை நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டையை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கலக்கும்போது இது வந்து பிரிஞ்சிரும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கொதி வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பருப்பு உருண்டை குழம்போட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.